தலைவர் கலைஞரிடம் ஒவ்வொரு செயலிலும் சட்டம் உருவாக்குவதிலும் திட்டம் உருவாக்குவதிலும் ஒரு அரசியலில் ஒரு முடிவு எடுக்கிறதுலையும் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை உட்கட்டமைப்பாக இருந்தது திராவிட இயக்கத்தின் கொள்கைகள். அதை முழுமையாக அவர் நம்பிக்கையை வைத்து எல்லா செயல்களையும் செய்வார். முதலமைச்சராக இருந்து சட்டம் திட்டம் உருவாக்கி இன்றைக்கு இருக்கிற புதுமையான தமிழகத்தை உருவாக்கினவர் என்றால் அது தலைவர் கலைஞர் தான். ஒவ்வொரு சட்டம் திட்டம் உருவாக்கும் போதும் அடிப்படை கொள்கை என்ன, அதன் இலக்கு என்ன, எந்த வகையில் சம உரிமை, சமத்துவம், சமுதாய நீதி, எல்லாருக்கும் வாய்ப்பு என்றதை உருவாக்குது என்று கூறிவிட்டு அதை செயல்படுத்துவார். உறுதியாக இன்றைக்கு இருக்கிற தமிழகம் தலைவர் கலைஞர் தான் முக்கிய சிற்பி என்று சொல்லணும். பேச்சிலும் எழுத்திலும் பல துறைகளிலும் நுண்ணறிவுள்ளவராக மேதையாக இருந்தவர் தலைவர் கலைஞர் என்றதை யாரும் மறக்கவே முடியாது. தலைவர் கலைஞரிடம் நான் கற்றுக்கொண்ட முதல் பாடம், வாழ்க்கையிலேயே சிறந்த ஒரு பொருளாகிறது, ஒரு செல்வமாகிறது அன்பும் பாசமும் தான். 2006 என் தந்தையார் திடீரென்று தவறின போது என் தாயாருக்கும் எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பெரும் ஆறுதலாக ஆதரவாக இருந்தார் தலைவர் கலைஞர். என்னை ஒரு நாள் அழைத்து, உன் தந்தையின் இடத்தில் நீ கட்சிக்கும் மக்களுக்கும் பணியாற்ற வர வேண்டும், நான் உனக்கு வாய்ப்பு அளிக்கிறேன் என்று மிக பெருந்தன்மையோடு வாய்ப்பை அளித்தார். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் என்னால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதனால் வருத்தத்துடன், ஐயா, என்னால் இந்த முறை இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறினேன். அப்பொழுது அவர் எனக்கு பதிலளித்தார், நான் 2 காரணங்களுக்காக உன்னை இங்கே வாய்ப்பு அளித்தேன். உனக்கு முதல், உன் குடும்ப வரலாறு, பல தலைமுறையாக இயக்கத்துக்கும் மக்களுக்கும் பணியாற்றிருக்கிறீர்கள், அதை தொடரணும் என்றதற்கு உனக்காக நான் வாய்ப்பளித்தேன். அதே போல் உன் தந்தையை இழந்த எனக்கு ஒரு ஆறுதலாக நீ இருப்பாய் என்றதற்காக நான் வாய்ப்பளித்தேன். நீ இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதது எனக்கு ஓரளவுக்கு வருத்தமாக இருந்தாலும், நான் அதை விட முக்கியமான ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் என்னிடம் உன் தந்தையைப் போல் பாசத்துடன் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்றார். அன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன், எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதராக இருந்தாலும், செல்வாக்கு, அந்தஸ்து, பணம், பதவி எல்லாம் இருந்தாலும், அதை விட முக்கியம் ஒரு அன்பும் பாசமும் தான் வாழ்க்கையில் என்று நான் அறிந்து கொண்டேன்.